திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் பாதாள சாக்கடை செயல்படுத்தப்பட்டுள்ளது. பல இடங்களில் தற்போது பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளும் மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆட்சியர் அலுவல பிரதான சாலையில் பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டது. பாதாள சாக்கடை உடைப்பிலிருந்து சாக்கடை நீர் பீரிட்டு வெளியேற்றத்துடன் சாலையில் குளம் போல் தேங்கியதுடன் தொடர்ந்து சாக்கடை நீர் வெளியேற்ற வண்ணம் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாக்கடை நீர் வெளியேற்றி சாலையோர வடிகால் வழியே தண்ணீர் சென்றது. இதனால் ஆட்சியர் அலுவலக பிரதான சாலையில் இருசக்கர வாகனங்களில் செல்லும் மற்றும் பாதசாரிகளாக செல்லும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாயினர். மேலும் நான்கு சக்கர வாகனங்களில் வேகமாக செல்லும்போது தண்ணீர் பீச்சிட்டு சென்றதாலும் அப்பகுதியில் செல்வோரை மிகுந்த அச்சத்தில் செல்லும் நிலை ஏற்பட்டதுடன் அதன் பின்னர் மாநகராட்சி ஊழியர்கள் பாதாள சாக்கடையினை அழைத்து தண்ணீர் வரத்தை கட்டுப்படுத்தினர். தொடர்ந்து உடைப்பை சீரமைக்கும் பணிகள் மேற்கொண்டு பட்டு வருகிறது.